வணக்கம், இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. இப்போ நம்ம இந்த சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரை பிரபலங்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதிகார வர்க்கத்துக்கான ஒரு நபராகவே மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கிறது நம்ம தமிழ் சினிமாலேயும் உண்டு, இந்தி சினிமாவும் அப்படி தான் இருக்குது. இந்த நிலையில் தெலுங்கு சினிமா எல்லாமே அப்படி இருக்கின்ற நிலையில், துணிச்சலாக அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலும் சில நடிகர்கள் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வித்யா பாலன், நசருதீன் ஷா, நிமிஷா போன்றவர்கள் வேறு வேறு மாநிலம் வேறு வேறு மொழியைச் சேர்ந்த திரைக்கலைஞர்களாக இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு மதவாதத்துக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக, ஒரு பெண் உரிமைக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இவங்க துணிச்சலாக குரல் கொடுக்குறாங்க. இவங்க இருக்கிற சினிமா ஃபீல்டுங்கிறது ஆளும் வர்க்கத்துடன், அதிகார வர்க்கத்துடன், முதலாளிகளுடன் தொடர்புடையது. இவர்களுடைய பட வாய்ப்புகள் இதனால் பாதிக்கப்படலாம், ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல், இந்த முதலாளிகள், இந்த மதவாதிகள், இந்த அரசியல்வாதிகள் இவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தங்களுடைய கருத்துக்களை துணிச்சலாக சொல்லிட்டு வராங்க. பிரகாஷ்ராஜ் சொல்லிக்கிட்டு அவர் கொஞ்சம் கிட்டத்தட்ட ரொம்ப ஓப்பனாகவே இறங்கி தேர்தல் வேலை செய்கிற மாதிரி போயிட்டார். அவரை தவிர்த்துட்டு திரை உலகில் முழு நேரமாக இருப்பவர்களும் அவ்வப்போது சில கருத்துக்களை, சாய் பல்லவி கூட ஒரு முறை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கலைஞர்களை நம்ம கண்டறிந்து கொண்டாட வேண்டிய, அடையாளம் கண்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. அதாவது சினிமா ரசிகன்கிற மாதிரி வெறுமனே ஒரு திரையில் ஒருவன் சொல்கிறத கைத்தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு சூப்பர்றான்ட்டு போகிறவன் கிடையாது. அதை தவிர்த்து அவனுக்கு இந்த தமிழ் சமூகத்தில், இல்லை இந்திய சமூகத்தில் அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, இந்த சமூகத்தை வடிவமைக்கிறதுல, கட்டமைக்கிறதுல, மாற்றி அமைக்கிறதில் அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, இல்லை இந்த சமூகத்தோட பொது புத்தியை எல்லா பிற்போக்குத்தனங்களையும் அங்கீகரித்து கொண்டாடி அதை காசாக்கிற வெறும் கலைஞனாக இருக்கானாங்கிற விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும். அந்த விதத்தில் இப்போ வித்யா பாலன்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க சில மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி வரி குறித்து நம்ம தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு முதலாளிகள், பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள், இது மிகப்பெரிய அளவில் எங்கள் ரத்தத்தை உறிஞ்சது, ஸ்லீப்பிங் பார்ட்னராக பாஜக இருக்குது அப்படின்னு சொன்னபோது எந்த நடிகரும் அது குறித்து எந்தவொரு பேசலை. டிமான்டைசேஷன்லேருந்து, பணமதிப்பு இழப்பிலிருந்து, எது கேட்டாலும் புதிய இந்தியா பிறந்துருச்சு என்று சொன்ன ட்வீட் பண்ண செய்த நடிகர்கள் தான் அதிகம். அந்த நேரத்தில் ஜிஎஸ்டியை பற்றி கிண்டல் அடித்து, ஒரு காதலன் காதலியை நேசிப்பதில் கூட ஒரு 32% இவங்க ஜிஎஸ்டி அடிச்சிடுறாங்க, அந்த அளவுக்கு வரி கொடுமை இருக்குது, அரசு வந்து இவ்வளோ வரி கொடுமை போடுவதுங்கிறது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல என்பதை ஒரு நல்ல ஒரு காதல் காட்சி மூலமாக, ஒரு ரீல்ஸ் மூலமாக கிண்டலாக வித்யா பாலன் போட்டது உங்களுக்கு நினைவுக்கு வரும். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதாவது ஒரு அரசியல்வாதி மைக்கை பிடிச்சி எதிர்க்கட்சியாக பேசி நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்பதெல்லாம் மக்கள் வந்து அப்படி கேட்டுட்டு போயிடுவாங்க. தாங்கள் விரும்புகின்ற நடிகைகள் இந்த மாதிரி தீவிரமான அரசியல் கருத்துக்களை இந்த அரசியல் தலைவர்களுக்கு எதிராக, ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக பேசுவது என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்போ ஸ்ரீதேவி பொண்ணு நம்ம அம்பேத்கரா காந்தியா, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் சாதி குறித்து நடந்த ஒரு உரையாடல் குறித்து பேசினதை நம்ம எடுத்து ஏற்கனவே போட்டிருந்தோம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஜான்வி கபூர் அப்படி பேசினதுன்னு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வித்யா பாலனும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சினிஃபீல்டில் அப்படியே அங்கே உள்ள முதலாளிகள் இவங்களுக்கு, இவங்களோட இவங்களை அப்பீஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு பட வாய்ப்புகளை வாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம், ஆனால் அவர்கள் அப்படி இல்லை, எதிர்த்து நிற்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க, தங்களால் முடிஞ்ச சட்டேரிங் டோனில் கிண்டல் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான கிண்டல் மட்டும் இல்லை, ரொம்ப அழுத்தமான கருத்தையும் வித்யா பாலன் சில சமயங்களை வச்சுருக்கிறாங்க. சில என்கிட்ட வந்து யாராவது இந்த மதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, இந்த கடவுள் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் பணம் தர மாட்டேன், ஆனால் பள்ளிக்கூடத்துக்கும் மருத்துவமனைக்கும் டாய்லெட் கட்டுறதுக்கும் பணம் கொடுங்கன்னு கேட்டால் உடனே தருவேன். எதுக்கு ரிலிஜன்? இன்றைக்கி சமீப காலமாக மதம் மதம் மதத்தை பற்றி முன்னிறுத்தி பேசுகின்ற அரசியல் முன்னிறுத்தப்பட்டு இருக்கிறதுன்னு வித்யா பாலன் பேசியிருக்காங்க. ரொம்ப அழகான ஸ்பீச். அதாவது எந்தவித அரசியல் கட்சி சார்பும் இல்லாமல் எல்லா மக்களாலும் ரசிக்கப்படுகின்ற இது போன்ற திரைப்பட கலைஞர்கள், குறிப்பாக நடிகைகள் இப்படி பேச ஆரம்பித்திருப்பதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனை தொடர்ந்து இது இந்த ரெண்டு விஷயமே வித்யா பாலனுடைய முகம் என்ன அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. இந்தியாவை இந்த மக்களை நேசிக்கிறாங்க, வரி வாங்கி குடும்பப்படுத்துறீங்கிறத கண்டிக்கிறாங்க, மதத்தின் பேரில் நீங்கள் அரசியல் செய்கிறீங்கிறத கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல், துணிச்சலான அரசியல். வித்யா பாலன் போன்றவர்கள் நிறையா வரணும்னு நம்ம வாழ்த்துவோம். அடுத்து நிமிஷா, சிஏஏ போராட்டம் வரும்போது இஸ்லாமியர்களை அகதிகளாக்கும், இந்த நாட்டை விட்டு அந்நியமாக்கும் இந்த சட்டம், ஒரு இந்துத்துவ சட்டத்தை எதிர்த்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க இருக்கக்கூடிய சினிஃபீல்டு, மலையாள ஃபீல்டில் மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி பாஜக காரராகவும் இருக்கிறாரு. திருச்சூரும் உங்களுக்கு கிடைக்காது, கேரளாவும் உங்களுக்கு கிடைக்காது, திருச்சூர் கேரளா இந்தியா எதுவும் உங்கள் கையில் சிக்காதுன்னு பாஜகவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஒரு முழக்கத்தை நிமிஷம் எழுப்புகிறாங்க.
இதை ஒரு சிபிஎம் கேடர் எழுப்புறது பெரிய விஷயம் கிடையாது. சிபிஐக்காரர் எழுப்புறதோ, ஒரு ஆக்டிவிஸ்ட்டு டைஃபி எஸ்எஃப்ஐலேருந்து ஒருத்தர் எழுப்பலாம், இந்தியா மோடிக்கு கிடையாது, திருச்சூர் பாஜக கிடையாதுன்னு. ஆனால் ஒரு திரைப்பட நடிகை, வளர்ந்து வருகின்ற நடிகை, இப்போ ஒரு அவங்களாம் ஒரு 50-40 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன சும்மா குணச்சித்திர நடிகை தான், நல்லா சம்பாதிச்சிட்டாங்க, இனி பேசுகிறாங்கங்கிற மாதிரி இல்லை. வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகை அவங்க. இப்போ தான் பட வாய்ப்புகள்லாம், நம்ம ஜிகர்தண்டாவில் கூட நடித்தாங்க, சித்தாவில் கூட கதாநாயகியாக நடித்தாங்க. ஸோ பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரொம்ப ஓப்பனாக பாஜகவுக்கு எதிராக, எங்கள் திருச்சூர் உங்களுக்கு கிடைக்காது, இந்தியா அவங்கக்கிட்ட சிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக்கை பேசியிருப்பதுங்கிறது மிகப்பெரிய துணிச்சலான விஷயம். அதற்கு உடனே வலதுசாரிகள் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் ஒரு பெண்ணை எப்படிலாம் இழிவுபடுத்தணுமோ, ஆபாசமாக பேசணுமோ பேசியிருக்கிறாங்க. இப்போ சுரேஷ் கோபி ஜெயித்த உடனே, அவங்க தோத்தா அவங்க வந்து அவங்களை விமர்சனம் பண்ணாலே அவங்களால சகிச்சிக்க முடியாது. இதில் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க, உடனே இந்த நிமிஷாங்கிற நடிகையை ரொம்ப கிண்டல் பண்ணி சமூக வலைதளங்களில் கேலி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மோசமாக போய் அது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா, சுரேஷ் கோபி மகன் தலையிட்டு நிறுத்துங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் வேணால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிமிஷாட்டன்னு கேட்குற அளவு போயிருக்கு. ஏன்னா இவங்க ஒரு கருத்தியலை வைக்கிறாங்க, இந்தியாங்கிற நாடு உங்கள் கருத்தியலுக்கு சிக்காது, வலதுசாரி கருத்தியலுக்கு. ஆனால் நீங்கள் நிமிஷாங்கிற பெண்ணை உடலாக பார்த்து ஆபாசமாக சித்தரிக்கிறீங்க. இதுதான் நிமிஷாவினுடைய அரசியல் தெளிவுக்கும் உங்களுடைய அரைகுறை அரசியலுக்குமான வித்தியாசம். அதை நிமிஷா அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் இந்த மாதிரியான ஆழமான அரசியலை இன்றைக்கி ஜான்வி கபூர் பேசுகிறாங்க, நிமிஷா போன்ற இளம் நடிகைகள் பேசுகிறாங்க, வித்யா பாலன் போன்ற பிரபலமான நடிகைகள் பேசுகிறாங்கங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். இளைஞர்கள் இவங்கள தான் இன்ஸ்டாவில், சமூக வலைதளங்களில், ஸ்க்ரீனில் ஃபாலோ பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இவங்க இந்த மாதிரியான ஒரு செக்குலர் தாட்டோடு பேசுவது, ஒரு மனிதாபிமான தன்மையுடன் பேசுவது, கோவில் மதம் கடவுள் இதை வைத்து அரசியல் செய்யாதீங்க என்று பேசுவது தான் பெரிய விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஜோதியா அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னதை அப்போ கோவிலுக்கு செலவு பண்ணக்கூடாது நீ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி, அவங்க பிறப்பால் முஸ்லீம் அது இதுன்னு சொல்லி ஜோதியாவை வந்து அவங்க விமர்சனம் செஞ்சாங்க. இப்போ வித்யா பாலன் சொல்லியிருக்காங்க. வித்யா பாலன் என்ன சொல்கிறாங்க, மதம் சார்ந்த விஷயத்துக்கு நான் பணம் தர மாட்டேன், ஆனால் கல்வி சார்ந்த விஷயத்துக்கு தருவேன், டாய்லெட் கட்டுவதற்கு தருவேன், மருத்துவமனை வசதிகளுக்கு நான் பணம் தருவேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு தருவேன்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டிருக்கலாம், ஆனால் மதம் சார்ந்த விஷயத்துக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறத அவங்க அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி பணக்காரனாக தொழிலதிபராக ஆனாலே உடனே ஒரு கோவில் இதுக்கு பணம் செய்கிறது, கோவில் கொடைக்கு பணம் தர்றது, இதையெல்லாம் ஒரு கெத்தாக அவங்க நினைக்கிறாங்க, அது ஒரு அடையாளமாகுது, அதை வச்சு ஊரில் ஒரு மரியாதை கிடைக்குது. ஆனால் அதை விட நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செய்யுங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செய்யுங்களேன், எல்லா மதத்தரும் வருகின்ற மருத்துவமனைக்கு, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சர்ச்சு பள்ளிவாசல் கோவிலை விட எல்லா மதத்தினரும் வருகின்ற, எல்லா மதத்தினரும் உயிரை காப்பாற்றுகின்ற மருத்துவமனைக்கு செய்யுங்க, எல்லாருக்கும் பயன்படுகின்ற கழிப்பிடங்களுக்கு செலவு பண்ணுங்கள், இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அன்றைக்கி ஜோதியா சொன்னபோது விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி வித்யா பாலன் பேசியிருக்கிறார். உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல் நஸ்ருதீன் ஷா, இவர் தொடர்ச்சியாகவே இந்துத்துவத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக பேசி வருகின்ற ஒரு நடிகர். இந்த நடிகரும் இப்போ சமீபத்தில் வந்து வலுவான எதிர்க்கட்சியில் வந்திருக்கு. இந்த கவர்மெண்ட்டால் இனி எதுவும் பெரிய லெவலில் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்த பேட்டியில் வந்து நஸ்ருதீன் ஷா சொல்லியிருக்கார். ஏற்கனவே இவரையெல்லாம் இந்துத்துவ அமைப்புகள்லாம் இவரை ஒரு தேச துரோகி, வழக்கமாக அப்படி தானே பேசுவாங்க, இந்த அளவுக்கு மக்களுக்காக பேசினா அவங்களை தேச துரோகின்னு பேசுகின்ற ஒரு வடிவம் இருக்கிறதுனால அந்த நடிகரையும் விமர்சித்தாங்க. ஸோ ஆக்டிவிஸ்டாக, சமூக செயற்பாட்டாளராக, அரசியல் உணர்வாளராக இருந்து கொண்டு வலதுசாரிகளை, இந்துத்துவ அமைப்புகளை, மதவாத அமைப்புகளை எதிர்த்து பேசுவதுக்கு கூட பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி எந்த அரசியலும் இல்லாமல் சினிமாவில் நடிகர் நடிகைகளாக இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பகைத்து கொள்ளக்கூடாத இடத்தில் இருந்து கொண்டு நான் துணிச்சலாக மக்களுக்காக பேசுகிறேன் என்று பேசுகின்ற இந்த நடிகர் நடிகைகளை நாம் வாழ்த்துவோம். தயவுசெய்து தமிழ்நாட்டில் இருக்க நடிகர்கள், அரசியலுக்கு வரத்துடிக்கிற நடிகர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி மக்களுக்கான அரசியலை பேசுவதில்லை, சும்மா தங்களுடைய டான்ஸு பாட்டை வச்சு அதை முதலீடாக்க நினைக்கிறாங்களே, இந்த மாதிரி நடிகர் நடிகைகளை பாருங்கள், மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, சிஏஏ சட்டத்தை குறித்து பேசுகிறாங்க, இந்துத்துவ எதிர்ப்பு பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்களாங்கிறத நீங்களே மனசாட்சியோடு நினச்சி பாருங்கள். உண்மையில் எந்த மொழி எந்த மாநிலமாக இருந்தாலும் மக்களுக்காக குரல் கொடுப்பது, மதவாதத்துக்கு எதிராக பேசுவது என்பது துணிச்சலான விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர்களை ஜீவா சினிமா பாராட்டுகின்றது. இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள், நேர்காணல்கள், அழுத்தமான உரையாடல்கள் இதெல்லாம் உங்களை தொடர்ந்து வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.